ஒரு மாசம் ஆனாலும் கெட்டு போகாத மாதிரி தக்காளி தொக்கு செய்ய போறோம். இந்த தக்காளி தொக்கு இட்லி தோசை சாதம் எல்லாத்து கூடவும் சாப்பிடலாம். அது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்ப நான் 1/2 கிலோ தக்காளி எடுத்திருக்கேன், அதை கட் பண்ணி எடுத்துட்டு வந்துடலாம். இப்ப கடாய் வச்சு, கடாய் சூடாயிருச்சு, இப்ப கட் பண்ணி வச்ச தக்காளியை உள்ள சேர்த்துக்கலாம். கூடவே தொக்குக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ 1/2 கிலோக்கு 15 கிராம் புளி எடுத்திருக்கேன், இப்ப அதையும் உள்ள சேர்த்துக்கலாம். இது மூணையும் நல்லா கலந்துக்கலாம். இப்ப இது 15 நிமிஷம் போல நல்லா வேகட்டும், மூடி போட்டு வச்சிடலாம். இப்ப 15 நிமிஷம் போல ஆயிருச்சு, ஓபன் பண்ணி பார்க்கலாம். தக்காளி நல்லா கொலைய வெந்துருச்சு, புளியும் நல்லா கொழஞ்சிருச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இது நல்லா ஆற விட்டுட்டு மிக்சி ஜார்ல நல்லா நைஸா அரைச்சு எடுத்துட்டு வந்துடலாம். தக்காளி நல்லா ஆயிடுச்சு, அரைச்சு எடுத்துட்டு வந்தாச்சு. இப்ப தொக்கு செய்ய ஆரம்பிச்சிடலாம். இப்ப ஒரு கடாய் வச்சு, கடாய் சூடாயிருச்சு, ஒரு புளி கரண்டி நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். இந்த தொக்குக்கு நல்லெண்ணெய் சேர்த்தா ரொம்ப நல்லா இருக்கும். இப்ப எண்ணெய் சூடாகட்டும். எண்ணெய் சூடாயிருச்சு, நான் 7 கல் பூண்டு தட்டி வச்சிருக்கேன், அதை உள்ள சேர்த்துக்கலாம். இப்ப 2 வரமிளகாய கிள்ளி வச்சிருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இது ரெண்டும் நல்லா ஃப்ரை ஆகட்டும். இந்த தொக்கு செய்யும் போது ஒரு துளி தண்ணி கூட இல்லாம செய்யணும், அப்பதான் ரொம்ப நாள் வரைக்கும் நம்மளுக்கு வரும். இப்ப பூண்டோட வாசனை நல்லா வருது. இந்த சமயத்துல அரைச்சு வச்ச தக்காளி பேஸ்ட் உள்ள சேர்த்துக்கலாம். இதெல்லாம் நல்லா கலந்து விட்டுடலாம். இதெல்லாம் நல்லா கலந்தாச்சு. இப்ப 2 ஸ்பூன் வரமிளகாய் தூள் எடுத்திருக்கேன், அதையும் உள்ள சேர்த்துக்கலாம். இத நல்லா கலந்துக்கலாம். இதெல்லாம் நல்லா கலந்தாச்சு. ஒரு 5 நிமிஷம் போல மூடி போட்டு வேக விட்டுறலாம். ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. பாருங்க, ஆல்மோஸ்ட் பாதி ரெடி ஆயிடுச்சு. இதெல்லாம் நல்லா கலந்து விட்டுறலாம். ஓரம் இருக்கிறதெல்லாம் எடுத்து விட்டுறலாம். இப்போ 1 ஸ்பூன் வெந்தயத்தை வெறும் கடாயில வறுத்து பொடிச்சு வச்சிருக்கேன், இப்போ அதை உள்ள சேர்த்துக்கலாம். இப்போ 1/2 ஸ்பூன் பெருங்காயத்தூள் எடுத்து வச்சிருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் நல்லா கலந்துக்கலாம். இதெல்லாம் நல்லா கலந்தாச்சு. அடுப்பை சிம் பண்ணிட்டு மறுபடியும் ஒரு 5 நிமிஷம் போல மூடி போட்டு வச்சிடலாம். இப்போ 5 நிமிஷம் போல ஆயிடுச்சு, ஓபன் பண்ணி பார்க்கலாம். பாருங்க, தொக்கு ரெடி ஆயிடுச்சு, எண்ணெய் எல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஒரு கண்ணாடி பாட்டிலுக்கு மாத்திட்டு கைப்படாம வச்சிருந்தீங்கன்னா 1 மாசம் கூட கெட்டு போகாது.